ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இந்த சீரீஸ் பற்றி யாருக்கெல்லாம் தெரியலையோ, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு புதுசாக வந்திருக்கீங்களோ, இந்த சீரீஸ் வந்து நம்ம தான் பெட்ஸ் சேனலில் ஃபஸ்ட்டு எடுத்து நடத்துகிறோம் புதுசாக. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுட் செஷன் மாதிரி தான். உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வர டவுட் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா IWM ஹேஷ்டேக் அப்படின்னு போட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொன்னீங்கன்னா, அந்த வீடியோவுக்கு இப்போ எப்படி நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டும் வரும். ஒன் டே ஆன சிக்கன் வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. அதுக்கு என்னன்னா, ஒன் டே அப்போ நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கன் சத்தியமாக எடுக்கவே கூடாது, பண்ணாலும் அது வந்து ஒழுங்காகவே வளராது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு 15 days அபோவ், மேக்ஸிமம் சொல்கிறேன் 15 days அபோவ் எடுங்க. பெஸ்ட்டான டைம் பார்த்தீங்கன்னா அந்த 20 to 21 செல்ஃப் ஃபீடிங் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம செகண்ட் கமெண்ட் பார்க்கலாம். நம்ம கெனரியோட ப்ரீடிங் பற்றி போட்டிருந்தோம், அப்போ கேட்டிருந்தார் அதோட ப்ரைஸு என்ன பேசிக்காக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9000 தான் பேசிக்காக ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 7000 கூட கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆவரேஜாக 9000 ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே 20 வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நான் பார்த்த கமெண்ட்லேயே மோஸ்ட் ரிபீட்டிங் கமெண்ட்னா இது தான் நான் சொல்லுவேன். இதை வந்து இந்த சீரீஸில் நான் 2 தடவை ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதை நான் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேங்க்யூ ஆல்டோல், நீங்கள் வந்து கரெக்டாக ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. நல்ல ஸ்பேஸும் நல்ல மீனிங்ஸும் இருந்தால் கண்டிப்பாக வளர்க்கலாம். அதுக்கான ஒரு வீடியோவே நாங்கள் போட்டிருக்கோம், போய் பாருங்கள், நம்ம பிளேலிஸ்டில் இருக்கோம். ஓகே, இன்றைக்கான பாசிட்டிவ் கமெண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் ஜெயதுர்கா MS அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணதால் தான் நாங்கள் இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கோம். கீப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் IWM மறக்காமல் அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில். இந்த மாதிரி நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான லைவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ இன்ஸ்டாலெலாம் நான் நிறைய தடவை ரிப்ளை பண்ணேன், சண்டேவும் ரிப்ளை பண்ணேன், தேர்ஸ்டேவும் ரிப்ளை பண்ணேன், மோர் தென் 3 hours உட்காந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரிப்ளை பண்ணேன். கண்டிப்பாக இன்னொரு நாள் இதே மாதிரி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது எந்த நாள்னு என் வீடியோவை பார்த்துட்டே இருந்தேன், இன்ஸ்டாவில் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். Thanks for watching. Subscribe for more videos. Keep supporting.